ஸோ ஹே கைஸ், ஸோ நிறைய பேருக்கு எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம வந்து ஒரு இஷ்யூஸ் என்னாவது சொல்லி நம்ம சொல்லி என்ன சொல்லி நான் வந்து இந்த சின்ன வீடியோ நான் செஞ்சுருக்கேன். அட் த சேம் இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே ஷார்ட்டாக எல்லாத்தையும் முடிய போகிறேன். ஸோ ஏதாவது எடிட்டிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சிருங்க. ஏன்னா இந்த இது ஒரே ஷார்ட்டை முடிவு வரேன், எடிட் பண்ண முடியும். ஏன்னா ப்ராப்ளமே அங்கே தான் நிற்கிது. ஸோ என்னோடய லேப்டாப் ஒர்க் ஆகுது, பட் எடிட் பண்ணுறப்ப ரொம்பவே ஆகுது. பிகாஸ் 2 GB ஆகும், அது ஸ்மூத்தாக இருக்க மாட்டேங்குது, எந்த ஒரு பேலன்ஸும் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் ஒரு ட்ரோன் வாங்கிடுவேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ட்ரோன் வீடியோ போட போகிறேன். ஸோ அதுக்கான அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், டெஸ்டிங்ஸ் இது மூணுமே செஞ்சேன். இதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோஸ் ஃபைல் எல்லாமே சேர்த்துங்கனாக்கா எடிட் பண்ணாமலே ஒரு 1.5-3 GB இருக்கும். அதில் எடிட் பண்ணி முடிக்கலாம். லேப்டாப்பில் இருக்குது, பட் அது வந்து ஹேங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ணவும் இல்லை. நான் 2-3 தடவை அழிச்சிட்டு செஞ்சேன். ஸோ ஏன்னா சத்தியமாக அதை வந்து எடிட் பண்ணவே முடியல. அதனால் நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலே தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அது சேம் எனக்கு வந்து ஸ்டடியும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் என்ன பண்ணுது, கொரோனா இஷ்யூஸ்னால என்னோட வந்து லாக்டவுன் அதெல்லாம் குவாரண்டைனில் தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அடுத்த மாதம் சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அப்படி கன்ஃபார்ம்னாக்கா நான் வந்து வாரத்தில் ஒரு தடவை வீடியோ போட்டுகிட்டு வருவேன். எப்படி இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து என்னோடய எடிட்டிங் எல்லாத்தையும் நான் அப்கிரேட் பண்ணிடுவேன். பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ 165 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம 200 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். பண்ண போகிறோட இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஷார்ட்கட் அந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து எப்படி செய்யணும்னு ஒரு தொத்தர் கேட்டிருந்தார். அதுவும் நான் வந்து ட்ரோன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி போட போகிறேன்னு, பட் அதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஷார்ட்கட் வீடியோ வந்து நான் போடுவேன், கண்டிப்பாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வீடியோவே போட்டுறேன், அதுக்கப்புறம் ட்ரோன் மெதுவாகவே போடலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டிருக்கிற அவருக்கு எதுவும் எமர்ஜென்சியாக தெரியும். ஸோ அதனால் அவருக்காகவே நம்ம வந்து இது போடுவோம். நான் அவர் கேட்ட மாதிரி நீங்களும் கேட்கணும்னு வச்சிங்களா கேட்டுக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் நீங்கள் கேட்ட கண்டென்ட்ஸ்லாம் நான் போடுவேன். அண்ட் வேறு எதாவது எமர்ஜென்சி கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த கண்டென்ட்னா கொஞ்சம் டிலே பண்ணி நான் வந்து அந்த எமர்ஜென்சி கண்டென்ட் முதல் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும். ஓகேவா?